இன்றைய தற்கால தமிழ் இலக்கியத்தை உலக தமிழ் இலக்கியம் என்றும் வட்டார தமிழ் இலக்கியம் என்னும் அடிப்படையிலும் பகுத்து பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் தென்கிழக்கு ஆசிய வட்டாரத்தில் எழுதப்பட்ட கட்டுரைகள் எனக்கு வந்தன. அவற்றில் பெரும்பாலானவை மாநாட்டினுடைய நோக்கத்திற்கு ஏற்றதாக இல்லாததனால் நிராகரிக்கப்பட்டு ஒரு சில கட்டுரைகள் புலம்பெயர் இலக்கியம் என்ற அடிப்படையில் தற்கால இலக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த புலம்பெயர் இலக்கியம் என்ற நிலையில் உலகளாவிய நிலையில் தமிழ் இலக்கியங்களை புதிய பரிமாணங்களில் காத்திரமாக வளர்த்தி எடுத்த பெருமை ஈழத்து தமிழர்களுக்கு உண்டு என்பதை இந்த அவையில் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். இதை யாரும் அனுப்பிவிட முடியாது. ஏனென்றால் தமிழ் இலக்கியம் புலம்பெயர் இலக்கியமாக கனடா தமிழ் இலக்கியம், இங்கிலாந்து தமிழ் இலக்கியம், ஜெர்மனி தமிழ் இலக்கியம் என்று பல நாடுகளில் தமிழ் இலக்கியமாக வளர்ந்து வருகிறது. ஆஸ்திரேலியாவிலும் மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. எஸ்போ அவர்கள் மிகச்சிறந்த இலக்கியவாதியாக கருதப்படுகிறார். அதுபோல இப்படி பல புதிய சோதனை முயற்சிகளை எல்லாம் தற்கால இலக்கியங்களில் படைத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாநாட்டிற்கு ஈழத்து தமிழ் இலக்கியம் பற்றிய கட்டுரைகளே வரவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று. அடுத்து இந்த புலம்பெயர் இலக்கியத்தில் காலத்தால் மூத்தது என்று சொல்லும் போது மலேசிய தமிழ் இலக்கியம் காலத்தால் மூத்ததாக 250 ஆண்டுகளுக்கும் மேலாக பல போராட்டங்களுக்கு மத்தியில் படைக்கப்பட்ட இலக்கியமாக அது இருக்கிறது. அந்த மலேசிய தமிழ் இலக்கியத்தினுடைய செல்நெறிகள் பற்றிய கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. சிறுவர் இலக்கியம் அங்கு நலிந்த நிலையில் அந்த சிறுவர் இலக்கியத்தை வளர்த்தெடுக்கும் முயற்சியாகவும் கட்டுரைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மலேசிய தமிழ் இலக்கியத்தில் அவர்களுக்கு தமிழ் மொழி அங்கு ஆட்சி மொழியாக இல்லாத போதும் கூட அவர்கள் பல வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில் இலக்கியத்தை வளர்த்தெடுக்கிறார்கள். அந்த மலேசிய தமிழ் இலக்கியத்தின் ஒரு பகுதியாகத்தான் சிங்கப்பூர் தமிழ் இலக்கியம் 1965 முன்பு வரை இருந்தது. நாடு விடுதலையான பிறகு சிங்கப்பூர் தமிழ் இலக்கியம் தனியே, அதாவது தமிழ் ஆட்சி மொழியான காரணத்தினால் சிங்கப்பூரிலேயே பிறந்து வளர்ந்த அந்த சிங்கப்பூரியர்களால் படைக்கப்பட்டது. ஆனால் 1990 பிறகு அது இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களால் தமிழ் இலக்கிய முயற்சிகள், அதை வளர்ப்பதற்கான முயற்சிகள் இடையீடின்றி தொடர்கின்றன என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் சிங்கப்பூரிலிருந்து வந்த கட்டுரைகளும் மாநாட்டினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இல்லை என்பதை வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. இதற்கு மேலும் இந்த வேளையில் தற்கால தமிழ் இலக்கியம் வளர்வதற்கு அன்று தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியங்களையும் உலகமெல்லாம் எடுத்துச் சென்ற தலைநாயக அடிகளை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த தலைநாயக அடிகளுடைய முயற்சியால் அயலக இலக்கியம் என்றும் அக்கறை இலக்கியம் என்றும் பல நாடுகளில் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் இலக்கியம் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது 2000 வரை நல்ல தற்கால தமிழ் இலக்கியத்திற்கு வேண்டிய உரமூட்டும் முயற்சிகளை எல்லாம் அது எடுத்து வந்திருக்கிறது. ஆனால் தற்கால தமிழ் இலக்கியத்திற்கு இன்னும் புதிய வெளிச்சம் வேண்டும், புதிய பார்வை வேண்டும். அதை வரக்கூடிய மாநாடுகளில் தற்கால தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.